வணக்கம். சாண்டில்யனின் கடல்புறா, பாகம் 3, அத்தியாயம் 46. பறவைகள் அளித்த கற்பனை. கடாரத்திலிருந்து கடல்புறா புறப்பட்ட 5வது நாள் இரவில், அந்த நடு பாய்மரத்தண்டின் உச்சியில் இயற்கை சுற்றிலும் விரித்திருந்த கருமையின் சூழ்நிலையில் இன்ப ஊஞ்சலாட்டத்தில் உள்ளத்தையெல்லாம் கொள்ளை புகவிட்டு சொக்கி கிடந்த காஞ்சனா தேவிக்கு இளைய பல்லவன் தோளிலே வந்து உட்கார்ந்த சின்னஞ்சிறு பறவையும் அதை பற்றி அவன் சொன்ன தகவல்களும் விவரிப்பதற்கும் அப்பாற்பட்ட இன்பத்தை அளிக்கவே அவள் பேசும் சக்தியை கூட நீண்ட நேரம் இழந்து கிடந்தாள். அப்படி இயற்கையின் வனப்பில் நெஞ்சத்தை நெகிழவிட்டு கிடந்த கடாரத்தின் அஞ்சுகத்தை மெல்ல கீழே இறுக்கிக் கொண்டு வந்த இளைய பல்லவன் கீழே வந்த பின்பும் அவள் பேசும் சக்தியை இழந்து கிடந்ததைக் கண்டு மெல்ல நகைத்தான். அந்த நகைப்பில் இயற்கை அளித்த மயக்கத்திலிருந்து சற்று விடுபட்ட காஞ்சனா தேவி, ஏன் நகைக்கிறீர்கள் என்று வினவினாள். ஒரே அடியாக பேசாம அடந்தையாகி விட்டாயே என்பதை நினைக்க நகைப்பு வந்தது என்ற இளைய பல்லவன் அவளது இடியை பற்றி அழைத்து கொண்டு தனது அறையை நோக்கி நடக்க முற்பட்டான். காஞ்சன தேவியின் கால்கள் அரைப்பக்கம் போக இஷ்டப்படாமல் சத்தியாகிரகம் செய்யவே அவளை நோக்கி இளைய பல்லவன், ஏன் காஞ்சனா, அறைக்கு போக வேண்டாமா என்று வினவினான் வியப்புடன். மரக்களத்தின் பக்க பலகையை நோக்கி திரும்பிய காஞ்சன தேவி, அறையில் என்ன இருக்கிறது என்று கேட்டாள். அவள் இடை தன் கையை வேறு பக்கம் இழுப்பதை கண்டதுமே அவள் நோக்கத்தை புரிந்து கொண்ட இளைய பல்லவன் அவள் சொற்களை கேட்டதும் இயற்கை அவளை எத்தனை தூரம் ஆட்கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாலும் ஏதும் அறியாதவனைப் போல், என்ன அறையில் என்ன இருக்கிறதா என்று மேலுக்கு வியப்பை காட்டி ஒரு கேள்வியையும் கேட்டு வைத்தான். ஆம், அறையில் என்ன இருக்கிறது என்று திட்டவட்டமாக கேள்வியை திருப்பினாள் காஞ்சனா தேவி. என்ன இல்லை அறையில் என்று தானும் ஒரு கேள்வியை வீசினான் இளைய பல்லவன். இந்த வானம் இருக்கிறதா, நட்சத்திரங்களை தாங்கி நின்ற வானத்தை காட்டி கேட்டாள் காஞ்சனா தேவி. வானம் அங்கு எப்படி இருக்கும், கூரை மறைக்கிறதே. உங்கள் அறைக்கூரை என்ன லட்சணம்? கூரை மர பலகைகளில் சித்திர வேலையை பார்க்கவில்லையா நீ? இந்த வானக்கூரையின் சித்திர வேலையை பாருங்கள். அப்பப்பா, எத்தனை கோடுகள், எத்தனை வைரக்கொத்துகள்! உங்கள் அறைக்கூரை இதைவிட சிறந்ததா? இளைய பல்லவன் வானத்தின் மீது சில வினாடிகள் கண்களை ஓட்டினான். பிறகு ஏதும் பேசாமல் காஞ்சனா தேவியுடன் மரக்கலத்தின் பக்க பலகையை அடைந்தான். காஞ்சனா தேவி அதில் நன்றாக சாய்ந்து கொண்டு தலையை அண்ணாந்து கொண்டு மெல்ல வீசிக் கொண்டிருந்த இன்பமான காற்றை நாசியால் நுகர்ந்து நன்றாக இழுத்தாள். அவள் கண்கள் பாதி மூடி கிடந்தன. அப்பொழுதும் ஓரிரு பறவைகள் நடு பாய்மரத்தண்டில் எங்கிருந்தோ வந்து உட்கார்ந்தன. உட்கார்ந்தது மட்டுமல்ல, அவளை நோக்கவும் செய்தன. பார்த்தீர்களா, அதோ அந்த பறவைகள் மீண்டும் வந்திருக்கின்றன என்று தன் கையால் சுட்டி காட்டினாள் காஞ்சனா தேவி நடுப்பாய்மரத்தண்டை. அதுவரை அவள் எதிரே நின்றிருந்த இளைய பல்லவனும் பக்க பலகையில் சாய்ந்து கொண்டு அந்த பறவைகளை நோக்கினான். ஆம், மீண்டும் வந்திருக்கின்றன என்று ஏதோ யோசனையுடன் சொன்னான். இந்த பறவைகள் கடாரத்தில் கிடையாது என்றாள் அவள். கிடையாது. இளைய பல்லவனின் இந்த பதிலிலும் ஆழ்ந்த யோசனை தெரிந்தது. வேறு எங்கிருந்து வருகின்றன இவை? சொர்ணத்தீவிலிருந்து. அப்படியானால் நாம் அக்ஷயமுனியை கிட்டிவிட்டோமா? இல்லை. அக்ஷயமுனிக்கும் நமக்கும் இப்பொழுது எத்தனை தூரம் இருக்கும்? இந்த பறவைகள் வருவதிலிருந்து 3 காதத்துக்குள் இருக்க வேண்டும். அவன் பேச்சில் உண்மை இல்லை போல் தோன்றியது காஞ்சனா தேவிக்கு. தான் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் பதில் அனாயாசமாகவும் அலட்சியமாகவும் வந்தது போல் தோன்றியது கடாரத்திலவரசிக்கு. ஆகவே கோபத்துடன் சொன்னாள் அவள், இங்கு நிற்பது உங்களுக்கு இஷ்டமில்லை என்றால் அறைக்கே போய்விடலாம். இஷ்டமில்லை என்று யார் சொன்னது காஞ்சனா என்று சமாதானப்படுத்த முயன்றான் இளைய பல்லவன். ஆனால் காஞ்சனா தேவி சமாதானம் அடையவில்லை. இஷ்டமில்லை என்று வாயால் சொல்ல வேண்டியதில்லை என்றாள் அவள். வேறு எப்படி உணர்த்தினேன்? குரலை சொல்லுகிறதே. அப்படி எதையும் குரலில் நான் காட்டவில்லையே. காஞ்சனா தேவிக்கு மேற்கொண்டு பேச விரும்பாமல் சரையில் என்று கிளம்பி விடுவிடுவென்று அக்ரமந்திரத்தை நோக்கி நடந்தாள். காஞ்சனா, இரு இரு என்று இருமுறை இளைய பல்லவன் விழித்ததை கூட அவள் லட்சியம் செய்யாமல் விரைந்து சென்றாள். அவள் போவதை பார்த்து கொண்டு பக்கப் பலகையிலேயே சாய்ந்து நின்றான் படைத்தலைவன். அவள் கோபத்துடன் நடந்து சென்றதால் அவள் பின் அழகு எத்தனை கவர்ச்சிகளை அள்ளித்தெளித்தன என்பதை படைத்தலைவன் கண்கள் கண்டாலும் அவன் உள்ளம் மட்டும் அந்த அழகில் லயிக்கவில்லை. அவள் அழகையும் அணுகவிடாத முக்கிய யோசனைகள் பல
அவன் உள்ளத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்ததால் அவன் பக்க பலகையில் நின்ற வண்ணம் பல திசைகளில் தலையை திருப்பி மெல்ல வந்து கொண்டிருந்த கடற்காற்றை நாசியால் நுகர்ந்தான். பிறகு புடைத்திருந்த பெரும் பாய்களை கவனித்தான். அந்த நடு பாய்மரத் தண்டில் அப்பொழுதும் உட்கார்ந்திருந்த இரு சின்னஞ்சிறு பறவைகளை கவனித்தான். அந்த பறவைகள் இரண்டும் தமிழகத்தில் சாதாரணமாக காணப்படும் மைனாவைப் போலவே இருந்தாலும் மைனாவின் நீல உடல் அவற்றுக்கில்லை. உடல் உருண்டு குண்டாக கடற்சங்குகள் போலிருந்தன. பல வர்ண கடல் சங்குகளைப் போலவே அந்த பட்சிகளிலும் பல வர்ணங்கள் உண்டு என்பதை அறிந்திருந்த இளைய பல்லவன் அவை ஒன்றுக்கொன்று மூக்குகளால் குத்தி விளையாடிக் கொண்டிருந்ததை சிறிது நேரம் பார்த்துவிட்டு அறையை நோக்கி நடந்தான். அக்ரமந்திரத்துக்குள் நுழைந்ததும் உக்கிரமாக பஞ்சனையில் உட்கார்ந்திருந்த காஞ்சன தேவியைக் கண்ட இளைய பல்லவன் அவளை மெல்ல அணுகி, தேவியின் கோபம் சாந்தப்படவில்லை போல் தெரிகிறது என்றான். அந்த கேள்விக்கு கடாரத் இளவரசி பதில் ஏதும் சொல்லவில்லை. பஞ்சனையிலிருந்து சட்டென்று எழுந்திருந்த காஞ்சனா தேவி தனது அறைக்குள் செல்ல இரண்டடி எடுத்து வைத்தாள். அந்த கதவு மறுபுறத்திருந்து தாளிட்டிருக்கிறதே, நினைப்பில்லையா உனக்கு என்று சுட்டி காட்டினான் இளைய பல்லவன். இரு அறைகளுக்கும் இருந்த அடிக்கதவை தாளிட்டு தன்னை தளத்தில் பக்கமிருந்த சிறு வாயில் வழியாக வெளியே போய் வர இளைய பல்லவன் பணித்திருத்ததை அப்போதுதான் உணர்ந்த காஞ்சனா தேவி சட்டென்று மறுபுறம் திரும்பி அறையின் பிரதான கதவை நோக்கி செல்ல முயன்றாள். அவள் கதவை அடையும் முன்பே அந்த கதவை அடைந்து அதை சாத்திக் கொண்டு நின்ற இளைய பல்லவன், காஞ்சனா, என்ன கோபம் இது? காரணம் இல்லாத கோபம் என்று கெஞ்சினான். காரணம் இருக்கிற கோபம்தான். முரட்டத்தனமாக உதிர்ந்தது அவள் இதழ்களிலிருந்து சொற்கள். என்ன காரணமோ? நீங்கள் அறைக்கு வர ஏன் இத்தனை நேரம்? பக்க பலகையில் சாய்ந்திருந்தேன், இயற்கை அழகை ரசித்துக் கொண்டு. இல்லை இல்லை. ஆம் ஆம், அதற்காக நிற்கவில்லை காஞ்சனா. வேறு எதற்கு? பறவைகளை பார்க்கவா? ஆம் என்ற சொல் தவறி வந்துவிட்டது இளைய பல்லவன் வாயிலிருந்து. அவ்வளவுதான், காஞ்சனா எரிமலையானாள். ஏன், அந்த பறவைகளை நான் பார்க்கக்கூடாதோ? நீங்கள் பார்த்தால்தான் புது புது கற்பனைகள் உதிக்குமோ என்று விடுவிடு என சொற்களை கொட்டிய காஞ்சனா தேவி அவன் அருகே வந்து, தயவு செய்து வழியை விடுங்கள் என்றாள். அவள் இரு தோள்களையும் இறுகப்பிடித்தான் இளைய பல்லவன். இப்படி வா காஞ்சனா, உனக்கு சில உண்மைகளை சொல்கிறேன் என்று அவளை அழைத்து கொண்டு போய் பஞ்சனையில் தனது பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டு கூறினான். காஞ்சனா, நீ சொன்னதில் உண்மை இருக்கிறது. என்ன உண்மை? காஞ்சனாவின் குரலில் அப்போதும் கடுப்பு இருந்தது. பறவைகளை பார்க்கும்போது புது புது கற்பனைகள் எனக்கு உதிக்குமோ என்று கேட்டாயல்லவா? ஆம் கேட்டேன். உண்மையில் புது புது கற்பனைகள் எனக்கு உதிக்கும். எனக்கு உதிக்காதோ? எனக்கு உதிக்கும் அளவுக்கு உனக்கு உதிக்காது. ஏன், என் அறிவு? சச்ச, உன் அறிவை பற்றி நான் குறை சொல்லவில்லை. வேறு எதை பற்றியாம்? அனுபவத்தை பற்றி. உன்னை விட எனக்கு கடல் பயணத்தில் அனுபவம் அதிகம். ஒப்புக்கொள்கிறாயா இல்லையா? அரைகுறை மனதோடு ஒப்புக்கொள்வதற்கு அறிகுறியாக அந்த இரண்டு ஊம்களையும் வெளியிட்டாள் காஞ்சனா தேவி. ஆகவே கேள், இந்த பறவைகள் பல புது கற்பனைகளை எனக்கு அளிக்க முடியும். உனக்கே தெரியும் எனக்கு பறவைகள் அளிக்கக்கூடிய கற்பனைகளும் உண்மைகளும் அதிகம் என்று உணர்த்தினான் இளைய பல்லவன். எப்படி எனக்கு தெரியும் என்று வினவினாள் காஞ்சனா தேவி. நன்றாக சிந்தித்துப்பார். சிந்தித்து பார்த்தேன், புரியவில்லை, நீங்களே சொல்லுங்கள். இளைய பல்லவன் பஞ்சனையில் உட்கார்ந்தபடி அறையின் மரத்திரையை நோக்கிக் கொண்டு சொன்னான். காஞ்சனா, உன் நினைப்பை கடந்த காலத்துக்கு ஓட்டு. கடந்த காலமா? ஆம், பாலூர் பெருந்துறையில் நாம் சந்தித்த காலத்துக்கு. அவள் எண்ணங்கள் அந்த காலத்துக்கு பின்னோக்கி ஓடின. அவள் பாலூர் பெருந்துறை வெளிநாட்டு பிரமுகர் வீதியிலுள்ள அந்த மாடி அறையை நினைத்தாள். அதனால் உடல் புல்லரிக்க, ஆம், ஓர் அறையில் வந்து குதித்தீர்கள் திருடன் போல் என்றாள். திருடன் போல்தான், எதையும் திருடவில்லை என்றான் இளைய பல்லவன். ஏன் திருடவில்லை? என் இதயத்தை திருடினீர்கள் என்ற காஞ்சனா தேவி இன்பப் புன்முறுவல் கொண்டாள். அப்படியானால் நீயும் திருடிதான். என் இதயத்தை நீ மட்டும் திருடவில்லையா என்று இளைய பல்லவன், அது கிடக்கட்டும் காஞ்சனா, நானும் நீயும் உன் தந்தையும் உட்கார்ந்திருந்த போது அரைசாளரத்தில் வந்து உட்கார்ந்ததே ஒரு பறவை என்று மேலும் ஏதோ சொல்லப் போனவனை இடைமறித்த காஞ்சனா தேவி, ஆமாம், வெண்புறா வந்தது, எத்தனை அழகு அது என்றாள். ஆம் காஞ்சனா, மிக அழகிய வெண்புறா அது. உனக்கு அதன் அழகு மட்டும்தான் தெரிந்தது. ஆனால் என் அறிவு அத்துடன் திருப்தி அடையவில்லை. ஆம், நினைப்பிருக்கிறது
நீங்கள்தான் அது தூதுப்புறா என்று கண்டுபிடித்தீர்கள். என் கற்பனை உன் கற்பனைக்கு அப்பாலும் ஓடியது. அந்த புறாவை கண்டதும் அதன் உடலிலிருந்து அனபாயரின் தூது செய்தியை எடுக்கவில்லை நான்? ஆம், எடுத்தீர்கள். பிறகு அன்று இரவு உங்கள் அறையை நோக்கி அந்த வெண்புறா ஓடி வந்தது. தவறு. என்ன தவறு? ஓடி வந்தவை இரண்டு வெண்புறாக்கள். நீயும் அன்று இரவு வெண்பட்டுதான் கட்டியிருந்தாய். நன்றாயிருக்கிறது. கற்பனை அளவு மீறி போகிறது. நான் தான் சொன்னேனே, பறவைகளை கண்டால் என் கற்பனை அதிகமாகும் என்று. அந்த தூதுப்புறா கொடுத்தது ஒரு வீட்டுப் புறாவை. அந்த வீட்டுப் புறாவின் நினைப்பிலிருந்து எழுந்தது கடல் புறா. பழைய நினைவுகள் காஞ்சனாதேவியின் சிந்தனையில் வளம் வந்தன. அவன் தன்னை வீட்டுப் புறாவென்றும், மறுநாள் மரக்களத்தில் செல்ல இருந்ததால் கடல் புறாவென்றும், அமீர் விடுதியின் தனி அறையில் நாங்கள் இருவரும் தனித்திறந்த இரவில் கூறியிருந்தது நன்றாக நினைப்பில் சுழன்றது அவளுக்கு. அந்த நினைப்பினாலேயே அவன் அந்த மரக்களத்துக்கு கடல் புறா என பெயர் சூட்டினான் என்பதையும் உணர்ந்திருந்தாள் அவள். ஆகவே முணுமுணுத்தாள். ஆம், பறவைகள் உங்களுக்கு அளவற்ற கற்பனைகளை அளிக்கின்றன. இளைய பல்லவன் அவளை இருக அணைத்துக் கொண்டு, இன்னும் பார் காஞ்சனா, இந்த பறவைகள் எனக்கு அளித்துள்ள கற்பனையின் விளைவை. நாளை முதல் இன்று பார்த்தது போல் பல பல வர்ணங்களில் பல பல பறவைகள் தளத்தில் குறுக்கும் நெடுக்கும் பறக்கும். சின்னஞ்சிறு குண்டு குண்டு பறவைகள், எல்லாவற்றுக்கும் மஞ்சள் மூக்கு. ஆனால் உடலோ மஞ்சள் நிறம், மேக வர்ணம், வெள்ளை வர்ணம், வெளியில் கருப்பு திட்டுக்கள், இப்படி பல வகையாக இருக்கும். அவை பறக்கும் தளத்தில் என் கற்பனையும் அவற்றுடன் பறந்து பறந்து சுழலும். விளைவை பார், பார் காஞ்சனா என்று உணர்ச்சி மிகுதியுடன் கூவினான் இளைய பல்லவன். பறவைகளை நினைத்து ஏன் இத்தனை கூச்சல் போடுகிறான் படைத்தலைவன் என்பது புரியவில்லை காஞ்சனா தேவிக்கு. அவனை அதிகம் வற்புறுத்தி கேட்க இஷ்டப்படாத காஞ்சனா தேவி அவனுக்கு உணவளித்து தானும் உண்டு தன் அறைக்கு சென்றாள். மறுநாள் பொழுது புலர்ந்ததும் கண்ணை விழித்த காஞ்சனா தேவியின் முகம் பெரும் தாமரை என மலர்ந்தது. அவள் அறை சாளரத்தில் சின்னஞ்சிறு பறவைகள் இரண்டு உட்கார்ந்து அவளை உற்று பார்த்தன. உங்களை கண்டால் அவருக்கு கற்பனை ஓடுமா என்று அவற்றை நோக்கி வாய்விட்டே கேட்டாள் காஞ்சனா தேவி. அவை இரண்டும் அவள் கேள்வியை புரிந்து கொண்டன போல் தலையை ஆட்டின. அவற்றின் அழகில் மெய்மறந்த காஞ்சனா தேவி பஞ்சனையை விட்டு எழுந்திருந்து அவற்றை பிடிக்கச் சென்றாள். அவள் எழுந்து இரண்டடி வைத்ததும் அவை அறையின் குறுக்கே பாய்ந்து அறையில் சுற்றலாயின. விர் விர் என்று சுற்றிய அந்த பறவைகளைக் கண்டு ஆனந்தத்துடன் அறைக்கதவை திறந்து தளத்துக்கு வந்த காஞ்சனா தேவி அங்கு எழுந்த காட்சியைக் கண்டு பிரமித்தாள். நூற்றுக்கணக்கான பறவைகள் தளத்தில் பறந்து கொண்டிருந்தன. குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்த மாலுமிகளின் தலைகளின் மீது கூட இரண்டொன்று உட்கார்ந்தது. இவற்றையெல்லாம் கண்டு பிரமித்த வண்ணம் தளத்திலேயே ஒரு மாலுமியை நீர் கொண்டு வர சொல்லி பல் துலக்கி முகம் கழுவிய காஞ்சனா தேவி நீண்ட நேரம் காலை உணவை கூட அருந்தவில்லை. அவளை இளைய பல்லவனே வந்து அழைத்துப் போய் வலுக்கட்டாயமாக ஒரு குவளை கஞ்சியை குடிக்க வைத்தான். பறவைகளை பார்த்தீர்களா என்று கேட்டாள் காஞ்சனா தேவி. அந்த நவதானிய கஞ்சியை குடிப்பதை பாதியில் நிறுத்தி, பார்த்தேன். உங்கள் கற்பனை அதிகரித்திருக்கிறது. எத்தனை தூரம்? மாலையில் தெரியும். இந்த பதிலை திட்டமாக தெரிவித்தான் இளைய பல்லவன். அந்த குரலில் இருந்த உறுதியின் காரணம் அப்போது புரியவில்லை. ஏன் மாலையில் கூட புரியவில்லை? புரிய இரண்டு நாட்கள் பிடித்தன. ஆனால் அன்று மாலை நேரத்தில் இளைய பல்லவன் கற்பனை ரகசியம் புரியாவிட்டாலும் மாலையில் அவன் சொன்னபடி பறவைகள் அதிகமாக வந்தன. அந்த நேரத்தில் தளத்தின் பக்க பலகையில் நின்று கொண்டிருந்த இளைய பல்லவனை நோக்கிய காஞ்சனா தேவி பாய்மரத்தண்டில் தொத்திக் கொண்டிருந்த பறவைகளை காட்டி, அந்த பறவைகளில் இரண்டு எனக்கு பிடித்து தருவீர்களா என்று வினவினாள். இதோ பிடித்துக் கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பாய்மரத்தண்டில் ஏறிப்போன இளைய பல்லவன் இரண்டு பறவைகளை பிடித்து கொண்டு வானத்தை ஒரு வினாடி ஆராய்ந்துவிட்டு கிடுகிடுவென்று கீழே இறங்கி வந்ததும் காஞ்சனா தேவியின் கைகளில் பறவைகளை திணித்துவிட்டு, அமீர், தேவரே என்று படபடப்புடன் இறைந்தான். அவன் கூச்சலை கேட்டு ஓடி வந்த அந்த இருவரையும் மிகுந்த உக்கரத்துடன் நோக்கி இளைய பல்லவன், நீங்கள் மாலுமிகள்தானே, உங்களுக்கு மரக்கலம் செலுத்தி பழக்கம் உண்டா என்று சீறினான். இளைய பல்லவரே, அமீர், தேவன் இருவர் குரலும் ஏக காலத்தில் கோபத்துடன் எழுந்தன. அவர்கள் கோபத்தை லட்சியம் செய்யாத இளைய பல்லவன், கோபித்து பயனில்லை, கப்பல் திசை மாறி போகிறது, அக்ஷயமுனைக்கு போகவில்லை என்றான். என்ன? இப்பொழுதுதான் நடு பாய்மரத்தண்டின் உச்சியிலேறி காஞ்சனா தேவிக்கு பறவைகள் பிடித்து வருகிறேன். அதனால் என்ன? அமீரின் கேள்வியில் குழப்பம் இருந்தது. அதனால்தான் துருவ நட்சத்திரத்தை பார்க்க முடிந்தது. அக்ஷயமுனைக்கு போக வேண்டுமானால்
துருவ நட்சத்திரம் கடற்புறாவின் பின்பக்கத்தில் இருக்க வேண்டும், இடப்பக்கத்தில் இருக்கிறது. அதை கேட்ட அமீர் பிரமிப்படைந்து, இதோ பார்க்கிறேன் என்று கூறி நடு பாய்மரத்தண்டில் ஏறப்போனான். அங்கு போய் பயனில்லை, மேகங்கள் நட்சத்திரத்தை மறைத்துவிட்டன என்று இளைய பல்லவன் குரலில் வெறுப்பிருந்தது. இப்போது என்ன செய்வது என்று கண்டியத்தேவன் கேட்டான். என் அறையிலுள்ள பேழையை எடுத்து திசை காட்டும் கருவியை பார்த்து திசையை சரி செய்யுங்கள் என்று உத்தரவிட்டான் இளைய பல்லவன். அமீரும் கண்டியத்தேவனும் விரைந்தனர் படைத்தலைவன் அறையை நோக்கி. அவர்கள் போவதை பார்த்துவிட்டு திருப்தி கரிகுறியாக தலையை அசைத்து இளைய பல்லவன் காஞ்சன தேவியிடம் நெருங்கி, பறவைகள் எப்படி இருக்கின்றன என்று வினவினான். எனக்கு ஏதுமே விளங்கவில்லை என்றாள் காஞ்சன தேவி. விளங்காமல் என்ன, பறவைகள் எனக்கு கற்பனை அளித்தன என்றான் இளைய பல்லவன். இன்னும் விளங்கவில்லை, இரண்டு நாளில் விளங்கும் என்று இளைய பல்லவன் கூறினான். இரண்டு நாளில் விளங்கத்தான் செய்தது, ஆனால் எத்தனை பயங்கர விளக்கம் அது! பறவைகள் அளித்த கற்பனையின் விளைவு அப்படியா இருக்க வேண்டும்? அத்தியாயம் 46 முடிவடைந்தது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.